அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்வர்களின் முதல்வர் அப்படின்னு அழைக்கப்பட்ட திரு ஓபி ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் பார்க்க போகிறோம். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது ஒரு எளிமையான மனிதராக இருந்திருக்கிறாரு, விவசாய முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, மக்களுக்கு நிறைய நல்ல திட்டங்களை செஞ்சுருக்கிறாரு, நிறைய சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஒரு காந்திய சிந்தனைகளாக இருக்கப்பட்ட ஒரு காந்தியவாதியாக இருந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய தற்போதைய லோகோ இருக்கு இல்லையா, அந்த லோகோவை வடிவமைச்சவர் இவராக தான் இருக்கிறார். பொதுவாகவே தமிழக அரசியலில் எல்லாருமே வந்து நல்லாட்சி கொடுத்தவங்க அப்படின்னா காமராஜரை சொல்லுவாங்க, இல்லை அண்ணாவை வந்து மேற்கோள் காட்டி பேசுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு இணையாகவே இவர் வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கிறார், அவங்களுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருக்கிறார். ஆனாலும் கூட இவர் வந்து யாராலும் அறியப்பட்ட ஒரு நபராக வந்து இல்லை. இப்போ காமராஜர் மாதிரியோ அண்ணா மாதிரியோ அவங்கள மாதிரி வந்து ஒரு பெரிய அறியப்பட்ட தலைவராக வந்து இல்லை அப்படின்றது தான் இதில் வியப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து அவர் தமிழர் இல்லாதவராக இருக்கிறது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் அவர் தமிழர்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு. ஸோ வாங்க அவரை பற்றி தெரிஞ்சுப்போம். ஓமந்துவரார் ராமசாமி ரெட்டியார் பிப்ரவரி 1895 ஓமந்தூர் அப்படின்ற கிராமத்தில் பிறக்கிறார். முத்துசாமி ரெட்டி அவருடைய அப்பா பேர், அம்மா வந்து ரங்கநாயகி. அவருடைய கிராமத்தில் தான் அவர் வந்து பிறந்து வளர்றாரு. அவர் வந்து திண்டிவனம் பக்கத்தில் ஒரு பள்ளியில் படிக்கிறார். அவரோட பள்ளியில் படித்த இரண்டு முக்கியமான பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இப்போ இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தினுடைய சங்கராச்சாரியராக இருந்த சந்திரசேகர ஜெயேந்திர சுவாமிகள் அவர் கூட தான் படிச்சிருக்கிறார். SAET கல்லூரியை உருவாக்கின சையத் அகமது அலி கான் அப்படி இவங்க ரெண்டு பேரும் தான் இவர் கூட படிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறார். அதன் பிறகு அவருடைய தந்தை இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பிறகு சித்தப்பாவினுடைய வளர்ப்பில் வளர்றாரு. அதன் பிறகு அவர் படிப்பை எதுவும் படிக்கலை. தன்னுடைய குடும்ப தொழிலான விவசாயத்தை பார்க்குறதுக்கே அவர் வந்து போயிடுறார், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. 1910 இவருக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் செய்து வைத்த பிறகு ஒரு பெண் குழந்தை பிறகுது. கொஞ்ச நாள் அந்த பெண் குழந்தை இறந்தது. அதன் பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. ஆண் குழந்தையோட குடும்பத்தோடு வளர்ந்துட்டு இருக்காரு. அப்பா அவருடைய மனைவியும் இறந்துடுறாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்களுடைய அம்மாவும் இறந்துடுறாங்க. அவங்க அப்பா ஏற்கனவே இறந்துட்டார், அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்து பெண் குழந்தையும் இறந்துது, அவங்களுடைய மனைவியும் வந்து இறந்துடுறாங்க. ஸோ அவரும் அவருடைய பையனும் மட்டும் வளர்ந்துட்டு வராங்க. அவர் 1923 தை 14 அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, இவருடைய பையன் வந்து என்னை ஏதாவது வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரும் வந்து சேரன் மகாதேவியில் வாவுசி ஐயர் வந்து ஒரு குருகுலத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த தை 14 1923 இவங்க வந்து இவரும் ராமசாமி ரெட்டியாரும் இன்னொருத்தரை கூப்பிட்டுட்டு அந்த குருகுலத்துக்கு போகிறார். அந்த குருகுலத்துக்கு போயிட்ட பிறகு உங்கள் மகனை இந்த குருகுலத்தில் ஏன் சேர்க்கக்கூடாது அப்படின்னு வாவுசி ஐயர் கேட்குறார். ஸோ என் மகன் விருப்பப்பட்டா சேர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து திரும்ப இங்கே வந்துடுறாரு, மகன்கிட்ட கேட்குறாரு. மகன் ஓகே சொல்லி அதுக்கப்புறமா அவருடைய குருகுலத்தில் வாவுசி ஐயனுடைய குருகுலத்தில் போய் சேர்றாங்க. ஸோ குருகுலத்தில் தையில் போய் சேர்றாங்க. அதுலேருந்து 6 மாதம் அவர் அந்த குருகுலத்தில் படிக்கிறார். 6 மாதம் முடிந்த பிறகு திரும்ப அப்பாவை பார்க்க வரார். அப்பாவை பார்க்க வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குருகுலத்தில் பிராமணர்களுக்கு ஒரு மாதிரியான உணவும், பிராமணர் அல்லாத எங்களுக்கெல்லாம் வேறு மாதிரியான உணவும் வந்து வழங்கப்படுது. பிராமணர்களுக்கு நெய் அதுக்கப்புறமாக நல்ல உணவுகள் வழங்கப்படுது, எங்களுக்கு வந்து தரமற்ற உணவுகள் வழங்கப்படுது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ என்கிட்ட சொல்கிறது அப்படியே பெரியார்கிட்ட சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் பெரியார்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு ஓமந்துரார். பெரியார்கிட்ட கூப்பிட்டு போனோம்னு பெரியார் இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறார். ஸோ இந்த விஷயம்தான் பெரியார் 1925 காங்கிரஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமாக வந்து இந்த விஷயம் காந்தி அவர்கள்கிட்ட போது, ஸோ வாவுசி ஐயரை மாற்றிட்டு வேற ஒருத்தர் அந்த குருகுலத்துக்கு நிர்வாகம் பண்ணுற அதிகாரியாக போடுறாங்க. ஸோ அந்த குருகுலம் வேணாம் அப்படின்ட்டு பெங்களூரில் பிரம்மச்சாரி சுவாமி ஒருத்தர் நடத்தினா அந்த குருகுலத்தில் போய் தன்னுடைய மகனை வந்து சேர்த்துறார். ஸோ அந்த மகன் அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த குருகுலத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது காய்ச்சல் வந்து அவருடைய மகன் வந்து இறந்து போயிடுறார். அந்த தகவல் ஓபிஆருக்கு வந்து சொல்லப்படுது. அந்த தகவல் வந்து இவருக்கு வந்து சேர்றதில் ரொம்ப லேட் ஆகிடுது. அவருடைய மகனுடைய கடைசி ஈமச்சரிகள்லாம் அங்கே இருக்கிற பெங்களூர்லேயே வந்து நடந்து முடிஞ்சது. 3 நாள் கழித்து தான் இவருக்கு தெரிய வருது, இவருடைய சித்தப்பா வந்து போயிட்டு இறுதி அந்த பால் ஊற்றுவாங்களே அதெல்லாம் வந்து பண்ணிட்டு வராரு. ஸோ இது வந்து நடக்குது. ஸோ ஏற்கனவே அம்மா அப்பா அதுக்கப்புறமாக பொண்ணு மனைவி எல்லாரும் இறந்துட்டாங்க, மகன் மட்டும்தான் இருந்தார். மகனோடு இவர் வாழ்ந்துட்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறமாக மகனும் இறந்த பிறகு முழுக்க முழுக்க அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறார். அவர் வந்து
27லேருந்து 34 வரைக்கும் வந்து காங்கிரஸ் தென்னார்காடு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறார். அவர் வந்து காங்கிரஸில் இணைஞ்சு காங்கிரஸில் வந்து காங்கிரஸ் நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் பங்கேற்றுட்டு அவர் மாதிரி அரசியல் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் காங்கிரஸ் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க, காந்தி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்நிய ஆடைகளை வாங்கக்கூடாது, கதர் ஆடைகளையும் இந்திய ஆடைகளையும் வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அப்போ என்ன நடக்குதுன்னா, விழுப்புரத்தில் ஒரு ஜவுளி கடையில் செட்டியார் ஒருத்தர் நடத்திட்டு வந்த ஜவுளி கடையில் ஆங்கிலேய ஆடைகளே வாங்கி விற்கிறத இவர் வந்து பார்க்குறார். ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி காந்தியடிகளும் காங்கிரஸும் இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அந்நிய ஆடைகள்லாம் விற்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன், நான் விற்று தான் ஆவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமாக வந்து அந்த தெருக்களில் ஒரு 100 இளைஞர்களை, அந்த பகுதிகளில் இருக்க ஒரு 100 இளைஞர்களை திரட்டி அங்கே வந்து விழுப்புரத்தில் ஒரு 3 வீடை வாடகைக்கு எடுக்கிறார். 3 வீடை வாடகைக்கு எடுத்து காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு போய் போராட்டம் பண்ணுவாங்களாம். திருப்பி மதியம் வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு மதியம் வந்துடுவார். மதியம் அந்த பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு திரும்பவும் அந்த போராட்டத்தில் கூப்பிட்டு போயிட்டு போராட்டம் பண்ணியிருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 போராட்டம் பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த செட்டியார் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அந்த கடையை வந்து ஆங்கில அந்நிய ஆடைகளை விற்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவருடைய அரசியலில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து வேதாரண்யத்தில் வந்து உப்பு சத்தியாகிரகம் வந்து நடந்தது. அதற்கு இவர் வந்து நிறைய ஆட்களை திரட்டி வந்து கூப்பிட்டு போயிருக்கிறார். அப்போ வந்து வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் அந்த போராட்டம் வந்து நடந்திருக்கு. நிறைய ஆட்களோடு போயிட்டு கலந்துகிட்ருக்கார். அப்போ தான் அவர் முதல் முறையாக கைது செய்யப்பட்டு 6 சிறையில் அடைக்கப்பட்டார். அதுக்கப்புறமாக நிறைய முறை கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஜெயிலில் வந்து இருந்திருக்கிறார். அதுக்கடுத்த ஒரு போராட்டத்திலையும் கைது செய்யப்பட்டு 6 சிறையில் இருந்தார். அப்புறம் 1942 ஒரு முறை கைது செய்யப்பட்டு அப்போ வந்து ஒரு 18 வந்து சிறையில் இருந்திருக்கிறார். 1938 அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து போயிட்டே இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து எப்போ முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 அப்போ வந்து பிரகாசம் அப்படின்றவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இவரிலிருந்து முதலமைச்சராக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ டெல்லி தலைமை என்ன முடிவு எடுக்குதுன்னா, ராஜாஜியை அடுத்து முதல்வராகலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ இருக்கக்கூடிய சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இதை வந்து ஒத்துக்காமல் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமாக வந்து மற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து வந்து ஓமந்துரார் ராமசாமி ரெட்டியாரை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெல்லி இதை வந்து காமராஜர் அவர்களும் ராஜாஜி அவர்களும் ஓமந்துரார்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஸோ பேசும்போது இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கல, அப்புறம் எம்எல்ஏசி எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, அப்போ வந்து அவர் ஒத்துக்காமல் இருக்கிறாரு. ஸோ இது 3 இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ 3 போயிட்டுருக்கும்போது, ஸோ நான் ரமண மகரிஷிகிட்டே கேட்குறேன், ரமண மகரிஷி ஓகே சொன்னார்னா நான் வந்து பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ரமண மகரிஷிகிட்ட போய் கேட்குறாரு, சரி நீ ஏற்றுக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு வந்து அவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்றார். 1947 மார்ச் வந்து 23 அன்றைக்கி தான் அவர் வந்து சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர்னு கூட சொல்ல முடியாது, பிரதம மந்திரின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து தமிழ்நாடு, இப்போ இருக்கிற தமிழ்நாடு சென்னை மாகாணத்தில் கர்நாடகினுடைய சில பகுதிகள், அதுக்கப்புறமாக கேரளத்தினுடைய சில பகுதிகள், அதுக்கப்புறமாக வந்து திருப்பதி வரைக்கும், ஆந்திராவில் திருப்பதி வரைக்கும் வந்து தமிழ் சென்னை மாகாணத்தினுடைய எல்லையாக இருந்திருக்கு. ஸோ இவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு நிறைய நல்ல விஷயங்களை வந்து செஞ்சுருக்கிறார்.